பாப்பா, ஏன் பா இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்க என்ன மனுஷனா இல்ல மிருகமா? இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டு மனசாட்சியும் இல்லாம வாசு காலையில தான் வந்துட்டு போறேன்னு போய் சொல்லுவீங்க? ஏன் பா இப்படி எல்லாம் பண்ணீங்க? ரவுடிங்களுக்கு உங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம் சொல்லுங்கப்பா. என்ன கேள்வி கேக்குறியா? எனக்கு காதல்லாம் பிடிக்காதன்னு தெரிஞ்சிருந்தது என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற கூலிக்கார பையல காதலிச்சிருக்க நீ. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? காலேஜுக்கு போய் நாளை எழுத்து படிச்சுட்டா உனக்கு எல்லாம் தெரியும். என்னப்பா என்ன கோபாலி நடிச்சியா? என்னோட இன்னொரு முகம் உனக்கு தெரியும்ல? அத பாத்துல, அது தெரிஞ்சிருந்தும் அந்த வாசு பைய பின்னாடி சுத்திருக்கே நீ. என்ன மீறி நீ ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்களா? உங்க காதல வேற ஆரம்பத்துல அவனை வேலைக்கு வைக்கும் போதே இப்படியதான் நடந்தனு பயந்துதான் உங்க அம்மா அவனை வேணான்னு சொன்னான். ஆனா நான் தான் உன் மேல அவளை நம்பிக்கையில ஒத்துக்கிட்டேன். உங்க செத்து போன நேகாட்ட கூட நான் ரேவதிக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன். அதை அவ தப்பா பயன்படுத்த மாட்டா, காதல்கள் சுத்த மாட்டான்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு கட்டத்துல உன் மேல நம்பிக்கை இல்லாம அந்த டிரைவர் பையன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை கண்காணிக்க அவனையே காவலுக்கு போட்டேன். ஆனா அவனை எனக்கு துரோகம் பண்ணிட்டான். நீங்க ரெண்டு பேரும் பண்ண துரோகத்துக்கு உன்னையும் வெட்டி போட்டிருக்கணும். பெத்த பொண்ணாயிட்டு என்ன சும்மா விட்ட? தேவையில்லப்பா, வாசுக்கு கொடுத்த தண்டனைய எனக்கும் கொடுங்க. உங்க பொண்ணுன்னு பாக்காதீங்க, என்னைய வெட்டி போட்டுடுங்க. நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன். ஏய், என்ன செய்ய மாட்டேன் நினைச்சியா? கண்டிப்பா செய்வேன். நீ மறுபடியும் அந்த வாசுபைய கூட பேசுற பழகுறன்னு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா உன்னையும் வெட்டி போட்டுருவேன். இல்லைங்க, நம்ம பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீ இந்த நாடி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே மறைச்சிட்ட. இந்த வீட்டுக்கே சம்பந்தம் இல்லாத மூணாவது ஆள் சொல்லித்தரணி இந்த விஷயமே எனக்கு தெரியும். எத்தனை நாள் இந்த விஷயம் நடந்திருக்கோ, எத்தனை நாள் நீ இடம் மறைச்சிருக்கியோ, இனிமே உன்னையும் நம்ப நான் தயாரா இல்ல. ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு பொண்ணு பிறக்கிறப்போ வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா நினைச்சு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதே பொண்ணு வளர்ந்து வயசுக்கு வந்த உடனே இப்படி ஏதாவது தப்பான முடிவு எடுத்து குடும்பத்துக்கு பெத்தவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் வயசு கோளாறு. உங்களுக்கு எந்தெந்த வயசுல என்னென்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கல. இந்த கல்யாண விஷயத்திலையும் நாங்க அப்படி செய்ய மாட்டோமா? ஏன் அப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி வச்சீங்க. இந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி வைங்கப்பா. ஏன் தயங்குறீங்க? அதுக்கு காரணம் உங்க வரட்டு கௌரவம் தானே? சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன்ல. இந்த ஒரு விஷயத்துல நான் ஆசைப்பட்டதை நீ நிறைவேற்றி வை. வாசு ரொம்ப நல்லவன்ப்பா. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன். நான் பார்த்து வச்சுக்கிற மாப்பிள அதை விட நல்லவன், பணக்காரன். வாழ்நாள் முழுக்க உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவான். அப்பா, எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லப்பா, சந்தோஷம் தான் முக்கியம். இவனும் உன் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான், புரியுதா? ப்ளீஸ் பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. கூட கூட பேசிட்டு இருக்க கூடாது. நீ பேசுறத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் பேசுறத மட்டும் நீ கேளு. இனிமே நீ அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இத பார், இனிமே உனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே இந்த ரூம் கூட தான். இந்த ரூம் தான் இனிமே உனக்கு உலகம். ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. விடு, நான் சொல்றது கேளுங்க. விடு விடு அப்பா, ப்ளீஸ் போடு அப்பா. அப்பா நில்லுங்கப்பா, அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, கதவு திறங்கப்பா. அப்பா நீங்க கதவு திறக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிட்டு இந்த ரூம்லயே செத்து போறேன். சாவு சாவு.
பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நான் சந்தோஷமா இருப்பேன். என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. ஏய் நான் இல்லாத நேரத்துல பொண்ணு பாசம்னு கதவை திறந்து விட்டேன். கொன்றுவேன் சக்கரவே. கதவை திறங்கப்பா. அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. காவியா இங்க கொஞ்சம் வாமா. அம்மா தாயே காவியா வேலை செய்யற இடத்துல பெரிய உத்தியோகமா கிடைச்சிருக்கு. எல்லாம் உன்னோட அருள் தாம்மா. அவளுக்கு நீதான் துணையா இருக்கணும். ஹாய். 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 வாழ்த்துக்கள் காவியா. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் காவியா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளவு சீக்கிரம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்ல. லக் தான் உனக்கு. ஏய் அப்படி எல்லாம் சொல்லாத. அவ லக்னால ஒண்ணு கிடைக்கல, அவளோட திறமையினால தான் கிடைச்சது. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் யா. கே காவியா உன்னை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. உன்னை விட சீனியர்னா எனக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட் உனக்கு கிடைச்சிருச்சு. எனிவே வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பா. நான் போய் மேனேஜரை பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங். உங்களை பார்க்க தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டா? என்ன சார் டல்லா இருக்கீங்க? ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லையே அதெல்லாம் ஒண்ணுல்ல. எனக்கு ப்ரமோஷன் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க டல்லா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம் சார்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணுல்ல. நீங்க உங்க டீம் மெம்பர்ஸோட கொஞ்சம் வாங்கல. ஓகே சார். ஏய் வாங்கப்பா வாங்க. ஹாய் பிரியதர்ஷினி. குட் மார்னிங் சார். மார்னிங். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இவங்க தான் உங்க டீம். ஹாய் எவரிபடி. இவங்க தான் உங்க நியூ டீம் லீடர் பிரியதர்ஷினி. பெங்களூர்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. என்ன எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? நான் ரொம்ப அழகா இருக்கேனா? என்ன சிரிக்க கூட மாட்டேங்கறீங்க? கம் ஆன் ரிலாக்ஸ். பை தி வே யுவர் கண்ணன். ஹலோ. ஹாய் ரமேஷ். பிரபா. நான் பிரபான்னு தான் கூப்பிடுவேன். ஓகேவா? ஓகே. அவங்க வினிதா, ராதா, ராணி, சுஜி, அவங்க மிஸ் காவியா. காவியா நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. இதுக்கு முன்னாடி நான் உன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. நீங்க திலீபனோட லவர். Am I right? I mean, one side love. இங்க தான் வர்க் பண்றீங்களா? ஓகே சார். இவங்க எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி ஒரு டீமை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரைட். உங்ககிட்ட இருந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் நான் எதிர்பார்க்கறேன். ஓகே? யா ஷூர் சார். Thank you. All the best. Thank you. வாங்க இப்படி வாங்க. அப்புறம் உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. சாரி காவியா, இது நானே எதிர்பார்க்கல. ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரைட் ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி காவியா. சாரி காவியா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. இந்த பிரியா உனக்கு வெளியே வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டோன்ட் வரி காவியா, உன் திறமைக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் கவியா. எதுக்கு? என்ன கவி எப்படி கேட்குற? உனக்கு இன்னைக்கு டீம் லீடர் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்டுங்கிற முறையில் நான் உனக்கு வாழ்த்து சொல்ல வேணாமா? என்ன கவியா, பதிலே காணோம். ஹலோ, நான் ட்ரீட்ல எதுவும் கேட்க மாட்டேங்க, பேசுங்க. டீஸ் பண்றதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. ஓகே கவியா, ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? வாட் ஹேப்பன்? சார், பொக்கே சார், நீங்க போங்க. சரி சார. எதுவுமே சொல்லாம போறாங்க. என்னப்பா, அங்க போறாங்க, இங்க போறாங்க, என் புள்ளைய கண்ணால பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. என்னப்பா செல்வம், ரொம்ப பயமா இருக்கு. நரசிங்க வர்றது போறதுமா இருக்காங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரே பதட்டமா இருக்கு. அதுவுமே புரியல பெரியப்பா, எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. டாக்டர் வரட்டும், அவர் கேட்டு பாப்போமா. நீ செஞ்ச காரியத்தினால திரும்பி வரல. என் புள்ள மேல எனக்கும் பாசம் இருக்கு, அதான் அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன கேட்டேன், எங்க போனேன்னு தானே கேட்டேன். இதை பார், நான் ஒன்றும் சும்மா ஊர் சுத்திட்டு வரல. என் புள்ள இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தான்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பரிகாரம் தேடணும்னு போனேன், தேடிட்டேன், வந்துட்டேன். டேய், என்னடா பரிகாரம் அதுக்கு தான் சொல்ற? எங்க போயிட்டு வர நீ? நம்ம வாசு இந்த நிலைமைக்கு ஆளாக்கலானே ராஜசேகர, அவன் வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன். என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா என் கையால தாண்டா உனக்கு சாவு. அவனை மிரட்டிட்டு வரேனே. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நான் சொன்னேன்ல, உன்னால உதவி இல்லைனாலும் உபத்திரமாவது பண்ணாமடான். ஏற்கனவே அவன் வாசுமல் இருக்கிற வெறுப்புல ஆள் வச்சு அடிச்சிருக்கான். இதுல நீ வேற போய் அவனை மிரட்டிட்டு வந்திருக்க. அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? ஏண்டா, நீ திருந்த போய் மாட்டியோ? அண்ணே, நான் உன்னை எழுத்து பேசுறேன்னு நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அவன் பணத்திமரு என் பிள்ளைய அடிச்சு போட்டிருக்கானே. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அவனை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேண்ணே. பார்க்கலானே, அவன் பணமா என் பாசமானு பார்த்துடலானே. இவனை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே புரியல. டாக்டர், இப்போ என் தம்பிக்கு எப்படி இருக்கு? உங்க தம்பிக்கு கான்சியஸ் வந்துடுச்சு, ஆனா வேற ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. என்ன என்ன சொல்ல என்ன டாக்டர் சொல்றீங்க? வயிற்றுக்குள்ள காயம் பலமா இருக்கு, வீக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ரத்த கசிவு அதிகமா இருக்கு. இப்படி இருந்தா ரொம்ப ஆபத்தான. பதறாதீங்கம்மா, காப்பாத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஐயோ டாக்டர், நீங்க தான் தெய்வம் மாதிரி, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க. இமீடியட்டா அவருக்கு வயத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அப்பதான் ரத்த கசிவை நிறுத்த முடியும். நிறைய செலவாகுமே, உங்களால சமாளிக்க முடியுமா? டாக்டர், எவ்வளவு செலவாகும்? ஒரு 50,000 ரூபாய் ஆகும். உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். பணம் கட்டிட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். உங்களால அவ்வளவு பணம் கட்ட முடியலன்னா வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. ஆனா உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அப்பதான் வி கேன் சேவிங். செல்வா, செல்வா, எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. யாரு கை கால விழுந்தாவது பணத்தை ரெடி பண்ணி அவனை காப்பாத்துப்பா. ஐயோ, உன்ன விட்டு அவனை காப்பாத்துறதுக்கு வேற யாருப்பா இருக்காங்க? தயவு செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. 50,000 ரூபாய்?
இவ்வளவு பெரிய தொகை உடனே எப்படி ரெடி பண்றது? டாக்டர் வேற உடனே ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றானா, என்ன நான் பண்றது? அப்பா செல்வம், இவ்வளவு சீக்கிரத்துல 50,000 பணத்துக்கு ஏற்பாடு, யாரு போய் கேக்குறதுன்னு தெரியல. என்ன யோசிக்கிறீங்க? பணம் கட்டினதா ஆபரேஷன் பண்ண முடியும், அப்பதான் வாசுவ காப்பாத்த முடியும். உடனடியா அவ்வளவு பணத்துக்கு எங்க போவீங்க? முதல்ல இந்த தாலி குடிய வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா, நீ பாட்டுக்கு தாலியை கைட்டு அடமானம் வைக்க சொல்ற, உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்னமா நினைப்பாங்க? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அம்மா. வாசுவோட உயிருக்கு முன்னாடி இந்த நகை ஒண்ணும் பெருசு இல்ல. என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல இந்த நகையை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல, புடிங்க.